தமிழகத்தில் கொரோனா பரவல் என்பது கட்டுக்கடம்பாகவில் பரவி வரும் நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் போலீசார் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் நிலவரம் குறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், கடலூரை பொறுத்தவரை கொரோனா பாதிப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைய தினம் முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதை பற்றிய தகவல்களையும் சொல்லுங்க. தமிழகத்தில் கொரோனா தொற்று என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இன்று முழு ஊரடங்கு அரசு அறிவித்திருந்தது. இந்த ஞாயிற்றுக்கிழமையான விடுமுறை நாட்களில் இந்த முழு ஊரடங்கு என்பது கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கொரோனா தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்றே கூறலாம். நேற்று ஒரே நாளில் மட்டும் 205 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இன்று ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்பதால் இன்று காலையில் இருந்தே கடலூர் மாவட்டம் முழுவதும் 8 டிஎஸ்பி தலைமையில் 35 இடங்களில் தடுப்பு கட்டைகள் அமைத்து சுமார் 600 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். காலையில் இருந்தே கடலூர் மாவட்டம் முழுவதும் மக்கள் ஒத்துழைப்போடு இந்த ஊரடங்கு என்பது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒருவர் கூட வெளியே வராததால் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. ஒரு சில உணவு ஹோட்டல்கள் மட்டும் திறக்கப்பட்டுள்ளது. அதுவும் ஆன்லைன் முறையில் பார்சல் கொடுக்கப்பட்டு வருகிறது. மாவட்டம் முழுவதும் சுமார் 60 மேற்பட்ட இடங்களில் போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அத்தியாவசிய பணிகள் இல்லாமல் சாலையில் திரிபவர்கள் மீது அபராதம் விதித்தும் வாகனங்களை பறிமுதல் செய்தும் வருகின்றனர். மேலும் சாலைகளில் நகராட்சி சார்பில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டும் சாலை ஓரங்களில் கடைகளில் உள்ள அனைத்து இடங்களிலும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டும் வருகிறது. மேலும் கடலூர், பண்ருட்டி, விருத்தாசலம், சிதம்பரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து சாலைகளில் வரும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு கடலூரில் அனுமதிக்கப்படுகிறது. இந்த கொரோனா தொற்று என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஊரடங்கு என்பது மக்கள் முழு ஒத்துழைப்போடு நடந்தால்தான் இந்த தொற்றை விரட்டடிக்க முடியும் என்ற நிலைமையில் தற்போது கடலூர் மாவட்டம் முழுவதுமே முழு ஒத்துழைப்போடு இந்த ஊரடங்கு என்பது கடைபிடித்துக் கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.